உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாஸ், என்ன பாஸ் பண்றீங்க? தெரியல, ஆக்சிஜனை திறந்து விடுறேன். ஏன் பாஸ்? அப்பதான் ஆக்சிஜன் குறைபாட்டுல பேஷண்ட் எல்லாம் மூச்சு திணறி செத்து போவாங்க. என்ன பாக்குறீங்க? இதுதான் என் பிளான். இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைப்பாங்களா இல்லையா? அதுக்கு தான் நான் வந்தேன். என் வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டல் என் பேருக்கு வந்துடும். அண்ணி, அண்ணி, அவ இங்க தானே வர சொன்னா? அண்ணி, என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வந்து அபியை தூக்கிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வளரவும் விடக்கூடாது, வாழவும் விடக்கூடாது. இன்னைக்கு அவன் அடிக்கிற அடியில ரகு, அபி கிடைக்கிற வரைக்கும் அவனை எதுவும் பண்ணாத. அண்ணி, நான் நம்ம அபி நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் அவனை நான் எதுவும் செய்ய மாட்டேன். அபி வந்ததும் அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். நான் அவனை நாலு சாத்து சாத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அவன் முட்டிய உடைச்சிட்டு தான் நான் வருவேன். ரகு, அவன கால் பண்றான். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, நீங்க சொல்ல இடத்துக்கு நான் வந்துட்டேன் சார். அண்ணி, ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. உனக்கே பிடிக்கல போல. ஐயோ, இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் எதுக்கு போலீஸுக்கு சொன்ன? போலீஸ்க்கு நான் சொல்லல. அப்போ உன் கூட வந்தவன் யாரு? அது என் மச்சினரு. எனக்கு துணையா வந்திருக்காரு. உங்களுக்கு எந்த தொந்தரவும் அவர் கொடுக்க மாட்டாரு. பிளீஸ், என் பொண்ணு மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. அபியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கேட்ட பணத்தை கூட நான் எடுத்துட்டு வந்துட்டேன். பிளீஸ், எனக்கு காசை விட என்னோட ரூல்ஸ மதிக்கிறவங்க தான் முக்கியம். நம்புங்க சார், தயவு செஞ்சு. என் கூட வந்திருக்கிறது என் மச்சினர் தான். என்னால கார் ஓட்ட முடியல. என் பாதுகாப்புக்காக தான் வந்திருக்காரு. என் பொண்ணு மேல சத்தியமா நான் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லல. பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு என் பொண்ணு மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு உமேல சந்தேகமா இருக்கு. ஐயோ, நான் வேற யாரையுமே கூட்டிட்டு வரல. நீங்க வேணும்னா அவர்கிட்ட பேசுங்க. ஹலோ, என் அண்ணி சொல்றது உண்மைதான். அப்படியா? ஆமா. சரி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இருக்கிற இடத்துக்கு நேர் எதிரில் ஒரு பெரிய மரம் தெரியுது பாரு. அதோ மரம் தெரியுது. அங்க வா. அண்ணா, அங்கதான் யாருமே இல்லையே. ஏய், சொல்றத மட்டும் செய். ஓகே ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் போறேன். ரகு, வண்டியை மூவ் பண்ணு. போலாம். நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். அந்த மரத்துல ஒரு போன் இருக்கு பாரு, தெரியுதா? ஆமா இருக்கு. உங்க ரெண்டு பேரோட போனையும் அங்க வச்சுட்டு அந்த போன் எடுங்க. ஏன், என்னாச்சு? உன் பொண்ணு முழுசா வேணுமா இல்ல? இல்ல இல்ல, ஹலோ, நான் போன் அங்க வச்சிடறேன். ரகு, உன் போனையும் கூட. மறுபடியும் கால் பண்றேன். சரி, வாங்க அண்ணி, போலாம்.
அபி கிடைக்கிற வரைக்கும் அது சொல்ற மாதிரி தான் ஆடி ஆகணும். அபி கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குது அவனுக்கு. வாங்க. வாங்கன்னு